புத்தாண்டு வணக்கங்களை பசுமை தோழர்கள் அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமது அறக்கட்டளையின் சார்பாக 25 மரக்கன்கள் நம்மளோட அம்பாசமுத்திரம் துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி மேடம் அவர்களால் இந்த மரக்கன்கள் நட்டு துவங்கப்பட்டது. இந்த எங்கே நட்டிருக்கோம்னா பரணி ஸ்போர்ட்ஸ் கிளப், அதாவது தென்காசி ரோட், அம்பையிலிருந்து தென்காசி வர ரோட்டில் பரணி ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் அந்த இடத்துக்குள்ள நம்ம நட்டிருக்கிறோம். இதற்கு ஒத்துழைப்பை கொடுத்த லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட் மற்றும் ட்ரெசர்ஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த இடத்தை கொடுத்த இதனுடைய ஓனர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரும் ஒரு மரம், அது ஒன்று தான் தீர்வு. இன்றைக்கி வந்து மரத்தை நட்டு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம அது எல்லாருமே மரத்தை நட்டு வளர்க்கணும், அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். இன்றைக்கி நம்ம குழு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செயல்பட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த மரத்தை நம்ம நட்டிருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இது பண்ணியிருக்கிறோம், பின்னாடி நிறையா மரங்களை நட்டு இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய குழு நம்ம தம்பிமார்கள் தான் இன்றைக்கி வந்து நேற்று வந்து அறிவானந்தம் வித்யாபதி இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் நேற்று வந்து நம்ம கூட இருந்து அது குழிகளாக தோண்டியிருந்தாங்க. கஷ்டப்பட்டு நம்ம பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்த தேர்வு பண்ணியிருந்தோம், அதுக்கு எல்லாருக்குமே இந்த பையங்கள் எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. ஒரு நல்ல குழு உருவாயிருக்கு. மிகப்பெரிய ஒரு இலக்கை நம்ம கண்டிப்பாக அம்பாசமுத்திரம் மீக்கப்பெறும் ஏரியாவில் சர்க்கிளை நம்ம கண்டிப்பாக வளர்க்கலாம். நம்ம ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே மரங்களை நட்டு பயங்கரமாக வளர்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த குழுவும் நம்ம கூட தம்பிகள் எல்லாருமே ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. இவர்கள் இல்லைன்னா நான் இல்லை கண்டிப்பாக. அந்த அறக்கட்டளை கண்டிப்பாக இன்றைக்கி இந்த லெவலுக்கு இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்குன்னா நம்ம தம்பிகளும் முக்கியம்தான். அவங்க களப்பணி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மரம், இது ஒன்றே சாத்தியம், இது தவிர வேறு வழியே கிடையாது. நம்ம பருவநிலை மாற்றம் இது எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்தணும்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மரத்தை நட்டு ட்ராவல் பண்ணணும். இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்த டிஎஸ்பி மேடம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. போய் ஒன் டைம் தான் விசிட் பண்ணேன், நான் கண்டிப்பாக வந்துக்கிறேன் வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுடைய இந்த பனிச்சுமையில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு போனாங்க. மிகப்பெரிய சந்தோஷம், ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஆறுமுறை சார் அவங்க வீட்டை தான் நாங்கள் மரக்கண்களெல்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம். ஸோ அதெல்லாம் அவங்க ஒரு பெரிய மனம் வேண்டும் ஒரு வீட்டை மரக்கண்களை வச்சு பண்ணுறது. இன்னும் பெரிய ட்ரீ பேங்க் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்கள், மரங்களை நட்டு வளர்க்குறதுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்கள். மிக்க நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.